லோக்சபா தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்வது குறித்த பேச்சுவார்த்தையில் டி ஆர் பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டுக் குழு முதற்கட்டமாக பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்துள்ளது. ஆனால் தொகுதி பங்கீடு இறுதியாகவில்லை. இந்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் இன்று முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். 2019 தேர்தலைப் போலவே இம்முறையும் தங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துவிடுங்கள் என காதர் மொய்தீன் கேட்டார். அதற்கு ஸ்டாலின் ஒப்புக்கொண்டார். அதன்படி திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதற்கான அறிவிப்பை ஸ்டாலினும் காதர் மொய்தீனும் கூட்டாக அறிவித்தனர். ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி மீண்டும் போட்டியிடுவார் என காதர் மொய்தீன் கூறினார். 2019 லோக்சபா தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் 127,000 ஓட்டு வித்தியாசத்தில் நவாஸ் கனி வெற்றி பெற்றார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைமை அறிவித்துள்ளது. இதுபற்றி அக்கட்சித் தலைவர் ஈஸ்வரன் கூறுகையில், வேட்பாளர் யார் என்பதை கட்சியின் செயற்குழு விரைவில் முடிவு செய்யும் என்றார். 2019 லோக்சபா தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் AKP சின்ராஜ் வெற்றி பெற்றார். அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். இம்முறையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிடுவார் என ஈஸ்வரன் கூறினாா்.